பழங்குடி இனத்தைச் சேர்ந்த திரௌபதி முர்மு ஆசிரியையாக இருந்து நாட்டின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் வரை உயர்ந்துள்ளார். அவர் கடந்து வந்த சாதனை பாதைகள் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரௌபதி முர்மு ஒடிசாவின் மயூர்பஞ்ச் மாவட்டத்தின் பைடாபோசி என்ற கிராமத்தை சேர்ந்தவர் ஆவார். சந்தால் என்ற பழங்குடி இனத்தைச் சேர்ந்த அவருக்கு தற்போது 64 வயதாகும். இவரது தந்தையைப் போலவே இவரும் பழங்குடியின தலைவராக இருந்து உயரிய நிலையை எட்டுகிறார். நாட்டின் புதிய குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 நடைபெற உள்ள நிலையில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளராக திரௌபதி முர்மு அறிவிக்கப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் ஆளுநரும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பழங்குடியின தலைவருமான திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு நாடு முழுவதும் வரவேற்பு கிடைத்துள்ளது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரௌபதி முர்மு நாட்டின் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு பணிகளை மேற்கொண்டவர். பழங்குடியின மக்களின் கல்வி மேம்பாட்டிற்காக பாடுபட்டவர். ஒடிசா மாநில முன்னாள் அமைச்சராகவும் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராகவும் பதவியில் இருந்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநராக 2015 முதல் 2021 ஆண்டு வரை பதவி வகித்தவர். பள்ளிப்படிப்பை கடும் சவால்களுக்கு மத்தியில் பயின்ற அவர் ரைராங்பூரில் உள்ள அரவிந்தர் ஒருங்கிணைந்த கல்வி மையத்தில் கல்வி பயின்றார். பின்னர் புவனேஸ்வரில் உள்ள ரமாதேவி மகளிர் கல்லூரியில் இளநிலை பட்டம் பெற்றார். ரைராங்பூர் தேசிய ஆலோசனை குழுவின் துணைத் தலைவராக தமது அரசியல் வாழ்வை தொடங்கினார். இதே தொகுதியில் கடந்த 2000 முதல் 2004 வரை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒடிசா மாநில அமைச்சராக 2004 முதல் 2009 வரை பதவி வகித்தவர். சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக அவர் கௌரவிக்கப்பட்டார். கடந்த 1979 முதல் 1983 வரை ஒடிசா மாநில சாகுபடி மற்றும் மின்சாரத்துறையில் இளநிலை உதவியாளராகவும் பதவி வகித்துள்ளார். பிஜேபியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த அவர் கடந்த 1997 பழங்குடியின பிரிவின் ஒடிசா மாநில துணைத் தலைவராக பதவி வகித்துள்ளார். தற்போது குடியரசுத் தலைவர் பதவிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தமது வேட்புமனுவையும் அவர் தாக்கல் செய்துள்ளார். சாதாரண கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்து நாட்டின் குடியரசுத் தலைவர் பதவியை அலங்கரிக்கும் வகையில் இந்த தேர்தலில் திரௌபதி முர்மு போட்டியிடுகிறார்.